வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் சென்னையில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து நேரில் இணைகின்றனர் நமது செய்தியாளர்கள் செலினா மற்றும் மணிகண்டன். முதலாவது நம்முடன் மணிகண்டன் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள், அங்கு இருக்கக்கூடிய மழை நிலவரம் என்ன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதுமே தீவிரமடைந்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை விட்டுவிட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு நாட்களாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மீண்டும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலையிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. காலையிலிருந்து மேகங்கள் சூழ்ந்து மாநகர் முழுவதும் இருள் மூழ்கியிருந்தது. தற்போது படிப்படியாக மழை சற்று குறைந்து வந்தாலும் கூட மாநகரின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை அரசு நிர்வாகங்கள் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த மழையை பொறுத்தவரையில் எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சியும் தயார் நிலையில் இருக்கிறது. மழையை பொறுத்தவரையில் அதிகப்படியாக திருவள்ளூரில் ஒரே நாள் மற்றும் நேற்று மட்டும் எடுத்துக்கொண்ட அளவில் 710 மில்லிமீட்டர் அளவிற்கு மழையானது பெய்திருக்கிறது. அதிகப்படியாக சீர்காழியில் நேற்றைய தினம் அதிக கனமழை பெய்து 40 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெய்திருக்கிறது. இந்த அளவில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தனது தீவிரத்தை காட்டியுள்ள சூழ்நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலப்பகுதி நோக்கி நகர்வதால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது அலுவலகத்திற்கு செல்லும் நேரமாக இருந்தாலும் இன்று விடுமுறை என்பதால் பெரும்பாலான பள்ளி குழந்தைகளாக இருக்கட்டும், கல்லூரி செல்லும் இளைஞர்களாகவும் அலுவலகம் செல்பவர்கள் இன்று பாதிக்க இந்த மழை பாதிப்பிலிருந்து தப்பித்திருக்கிறார். இருந்தபோதும் வாகன ஓட்டிகள் ரெயின்கோட்டுகளை அணித்தபடியும் முகப்பு விளக்குகளை எரிவித்தபடியும் வைப்பர்களை ஆன் செய்தபடியும் அவர்களது வாகனங்களை இயக்கி வருகின்றனர். தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம். தற்போது நம்ம செய்த செலினா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் செலினா, நீங்கள் சென்னையில் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள், மழை நிலவரம் என்ன, ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், தமிழகத்தில் கடந்த 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியது. தொடங்கிய நாட்களிலிருந்து தற்பொழுது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் 2 நாட்களுக்கு முன்பு வரையிலும் கனமழை என்பது பெய்து வந்த நிலையில் நேற்று சற்று மழையின் தாக்கம் என்பது குறைந்திருந்தது. இன்று அதிகாலை முதலே பல இடங்களில் வந்து குறிப்பாக இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணாசாலையை பொறுத்தவரையிலும் காலையிலிருந்தே கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 10 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் அதே போல வந்து 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகியிருந்தது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மீண்டும் அது வலு இழந்து தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கேரளாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் அது வலுவிழந்து காணப்பட இருக்கக்கூடிய நிலையில் புதிய அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது 16ஆம் தேதி உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 16ஆம் தேதி வரையிலுமே கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காலை முதலே பல்வேறு இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளை பொறுத்தவரையிலும் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதனை அகற்றும் பணியிலும் சென்னை மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணாசாலையை பொறுத்தவரையிலும் மிதமான மழை என்பது தொடர்ச்சியாகவே பெய்து வருகிறது. ராம்குமார்.